முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் யார் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அருப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் அதற்கப்புறமாக தன் தந்தை தச்சு தொழில் செய்து வந்திருக்கிறார் அவங்களுடைய குலதொழிலான தச்சு தொழிலை செய்து வந்தவங்க பிழைப்பிற்காக திருத்தங்கள் பகுதிக்கு மாறியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஆர்என் பகுதியில் எஸ்ஆர்என் ஸ்கூல்ல தான் நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு அதற்கப்புறமாக குடும்ப வறுமை காரணமாக சினிமா போஸ்டர்களை ஒட்டக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்கிறாரு இவங்களுக்கு மூன்று சகோதரிகள் அவங்களுமே தீப்பட்டி தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து கை கொடுத்துருக்குறாங்க குடும்பத்தை தாங்கி நின்று இருக்கிறாங்க அதற்கப்புறமாக எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து வந்து அதிமுகவை உருவாக்கின அந்த சமயத்தில் தான் நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவருடன் இணைந்து அதற்கப்புறமாக நிறைய கட்சி கூட்டங்கள் அதே போல் ரிக்ஸாவில் சென்று மைக் போட்டு கூட்டத்திற்கான அறிவிப்புகளை சொல்கிறதுன்னு ரொம்பவே ஆர்வமாக அடிமட்ட தொழில் எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காரு அதற்கு காரணம் எம்ஜிஆர் அப்படின்னாலே ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா கூடவே இருந்திருக்கிறார் அதற்கப்புறமாக இவர் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் இணைந்து இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போக அடுத்ததாக ஜெயலலிதா அவர்களும் அதே போல் ஜானகி அவர்களினுடைய அணியும் இருக்க இவர் ஜெயலலிதா அணியில் சேர்ந்திருக்கிறார் இதனுடைய பரிசாக தான் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திருத்தங்கள் பகுதியினுடைய நகர செயலாளராக மாறினார் அதற்கப்புறமாக துணைத் தலைவர் ஆனார் ராதாகிருஷ்ணன் தான் இவருடைய குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அதே போல் எங்கு போனாலும் இவரை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாராம் அதற்கப்புறமாக இவர் நகர தலைவராக மாறணும் நகராட்சி தலைவராக மாறணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாரு அதே போல் இவருடைய குரு தர்ஷினைக்காக ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இவருடைய செல்வாக்குல எம்பி சீட்டு வாங்கி அதில் சிபாரிசு பண்ணி இவர் ஜெயிக்கவும் வச்சிருக்கிறாரு தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இவர் நிறைய வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சிக்காக அதே போல் இவர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜோதிடர் ஒருவரிடம் போய் பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறார் காரணம் அடுத்து இவருடைய அரசியல் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதனால வெறும் ராஜேந்திரன் இருந்த இவரு கே ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு அதோடு அதோட மட்டுமில்லாமல் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இவருக்கு ரொம்பவே நெருக்கம் அதே போலதான் தான் ஓபிஎஸ் அவர்களும் நம்மளுக்கு என்ன குடும்பமா குட்டியா அப்படின்னு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருப்பாரா ராஜேந்திர பாலாஜி தன்னுடைய எம்எல்ஏ சீட்டு வாங்கும்போது இவருக்கு ஐம்பது லட்சம் சொத்தும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் கடனும் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு அதற்கப்புறமாக எம்எல்ஏ சீட்டு வாங்கினதுக்கு பின்னாடி எழுவத்தி நான்கு லட்சம் மதிப்புள்ள அவர் வந்து சொத்துக்களை வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறார் ஆனால் நடப்புல வந்து பார்த்தோன்னா அது ஆறு கோடி ரூபாய் இப்படி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நிறைய சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறாரு அதே போல் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதற்கப்பறம் மகேந்திரன் அப்படின்றவங்க கூட வந்து ரொம்பவே நெருக்கமாகவும் இருந்திருக்கிறாரு இவருடைய வெள்ளந்தி பேச்சும் ரொம்பவே வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்குமா அதே போல் கொஞ்ச நாள் இன்றைக்கு முன்னாடி கூட அமெரிக்காவுக்கு போயிருந்துருக்குறாங்க அப்போ வேஷ்டி சட்டை அணிந்து போயிருக்கிறாரு அப்போது எல்லாருமே இவர் தான் கோட் ஷூட்டில் போகாமல் அந்த குளிரில் கூட இப்படி வந்திருக்கிறான்னு ஆர்யூ ஃப்ரம் இந்தியான்னு கேட்டிருக்கிறாங்களா அப்போ கூட உதயகுமார் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஏன்பா நாங்களா கூட வரமே எங்களை பற்றி கேட்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கிண்டலாகவும் பேசியிருக்கிறார் நீங்கள் வேஷ்டியோடு வந்திருக்கணும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் சொல்லியிருக்கிறார் இப்படி இருந்தவர் தான் நிறைய ஊழல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு இப்போ காவல்துறையினரால் ரொம்பவே தேடப்பட்டு வந்துட்டுருக்காரு இவர் எங்கே இருக்கிறாரு இவருடைய உடல்நிலை வேறு சரியில்லை அப்படின்னு கூட இப்போ அரசியல் பிரமுகர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை கிளப்பி இருக்குது எங்கே தான் இருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்ததுமே யார் இந்த ராஜேந்திர பாலாஜி அப்படின்ற விஷயம் சேர்த்து இப்போ வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்ருக்கு எதுவாக இருந்தாலும் குற்றங்கள் செஞ்சிருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க தான் போகுது